Hello students, I am Raja Rajeshwari. Now let us see under exercise 1.3, 17th sum. The function for exchanging American dollar for Singapore dollar on a given day is f of x is equal to 1.23x, where x represents the number of American dollars. On the same day, the function for exchanging Singapore dollar to Indian rupee is g of y is equal to 50.50y, where y represents the number of Singapore dollars. Write a function which will give the exchange rate of American dollar in terms of Indian rupee. Now, in the question, it's a very easy sum. Enna solirukanga appadina ஒரு அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலரா மாத்துறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.23x. இப்போ இதுல எக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ். ஓகே, இப்போ அதே போல இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, அது என்னன்னா சிங்கப்பூர் டாலரை இந்தியன் ருப்பியா மாத்துறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் என்னன்னா 50.50y. பட் இப்போ கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கன் டாலரை இந்தியன் ருப்பியா மாத்துறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது அமெரிக்கன் டு சிங்கப்பூர் டாலரை கொடுத்துருக்காங்க, தென் சிங்கப்பூர் டு இந்தியன் ருப்பி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க எப்படி மாத்த போறீங்கன்னா அமெரிக்கன் டாலர் டு இந்தியன் ருப்பியா நீங்க கன்வெர்ட் பண்ண போறீங்க. இப்போ இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ஜி ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த இடத்துல நம்ம அமெரிக்கன் டாலரை வந்து இந்தியன் ருபியா மாத்துறதுக்கு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா அமெரிக்கன் டாலருக்கு உண்டான ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அமெரிக்கன் டாலர் டு இந்தியன் ருபின் போது இந்த ஒய்ன்ற பிளேஸ்ல எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். இது வந்து நீங்க வந்து டைரக்டாவே கண்டுபிடிக்கலாம். லெட் அஸ் கோ டு த ஆன்சர். நவ் லெட் அஸ் அப்சர்வ் திஸ் டயக்ராம். இப்ப இந்த டயக்ராம் அப்சர்வ் பண்ணுங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அமெரிக்கன் டாலரை வந்து சிங்கப்பூர் டாலரா கன்வெர்ட் பண்றதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சேம் வே ஃபார் கன்வெர்டிங் த சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் ருபி இட் இஸ் கிவன் வித் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் ஒய். இது வந்து ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கன்வெர்ட் பண்ண இப்போ இது ரெண்டும் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், அமெரிக்கன் டாலர் டு இந்தியன் ருபியை கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வே யூ ஹேவ் டு கன்வெர்ட். உங்களுக்கு இப்போ பார்க்கும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்க என்ன ஃபங்க்ஷன் நீங்க அப்ளை பண்ணணும். யூ ஹாவ் டு அப்ளை ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், பிகாஸ் ஜி ஆஃப் ஒய் இஸ் த ஃபங்க்ஷன் விச் கன்வெர்ட்ஸ் சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் ருபி. ஸோ இந்த சிங்கப்பூர் டாலர் என்ற பிளேஸ்ல அமெரிக்கன் டாலர் இங்க வரணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் எஃப் ஆஃப் எக்ஸ். So, G of f of x is a function to convert American dollar to Indian rupee. I hope you are clear with this. இப்போ நம்ம வந்து sum போலாம். இப்போ பாருங்க, what is given? We'll write function for exchanging American dollar for Singapore dollar is f of x is equal to 1.23x. Thus, that we'll write first because x, here x is the American dollar and f of x is the Singapore dollar. Then, let us write the function for exchanging Singapore dollar to Indian rupee is given by the function g of y is equal to 50.5y, where y is the Singapore dollar it is given. Now you are going to convert American dollar in terms of Indian rupee. So inga g of y indra edathila g of f of x neenga substitute pandringa. So g composite f of x idha vandu neenga eppadi ezhudano, g composite f of x is equal to g of f of x. In the f of x abin பிளேஸ்ல நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க, யூ நோ த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெப்ரசன்ட் 1.23x. ஸோ 1.23x இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ g ஆஃப் 1.23x, யூ நோ g ஆஃப் y இஸ் 50.50y. ஸோ y இன்ஸ்டெட் ஆஃப் y இந்த y என்ற பிளேஸ்ல 1.23x சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. ஸோ இல் பி கெட்டிங் 50.50 into 1.23x. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you'll be getting 62.115x. இப்போ ஃபங்க்ஷன்ல கேட்கறாங்க அப்படின் போது அப்படியே எக்ஸ்லயே நீங்க எழுதிக்கலாம். ஸோ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் வில் கிவ் யூ 62.115x. திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் அமெரிக்கன் டாலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ். பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மா.